ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஹட்சன் டேனியல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய காசு இருக்குல்ல, காசை பற்றி தான் வழக்கம் போல். எந்த கார் பெஸ்ட் ஃபேமிலிக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம எந்த கார் வந்து ஃபேமிலிக்கு பெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்? மார்க்கெட்டில் எக்கச்சக்க கார் இருக்குது, சிடான் இருக்குது, ஹேட்ச்பேக் இருக்குது, மினி எஸ்யூவிஸ்ன்னு சொல்கிறாங்க, இப்படி நிறைய டைப் இருக்குது, எதை வந்து சூஸ் பண்ணலாம் அந்த பற்றி தான் நான் உங்களுக்கு லைவாக இன்றைக்கி இத்தனை கார்ஸோடு நான் உங்களுக்கு வந்து டெமோ மாதிரி காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் நான் தான் உங்கள் ஹட்சன் டேனியல். யார் யாரெல்லாம் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ எல்லாம் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த பெரிய லைக் பட்டனை, இந்த சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அப்படி ஏதாவது குறைகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் என்னென்ன வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு வந்து சஜஷனாக வந்து கொடுங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அந்த சப்ஸ்கிரைப் உங்கள் வார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கஷ்டமே போயிடும். அதனால் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலியாகவும் அண்ட் சூப்பரான வீடியோஸ் இன்னும் நிறையா இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஸ்டே டியூன். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இன்ஸ்டாகிராம்லேயும் நான் ஃபாலோ பண்ணியிருங்க, அதில் வந்து நிறைய அப்டேட்ஸ் நான் போட்டுட்ருப்பேன். நீங்கள் அதுவும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும், ஈஸியாக இருக்கும் கம்யூனிகேஷனுக்கு. நீங்கள் மெசேஜ் என்னாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அனுப்பலாம். ஸோ நான் அதை உடனே ரிப்ளையும் பண்ணுவேன். கமெண்ட்லேயும் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்கலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃபைன், இப்போ டக்குன்னு வீடியோக்குள்ளே போவோம். எல்லா வண்டியும் எப்படி இருக்குது, பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம யூட்டிலைசேஷனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற வீடியோஸாக எல்லாமே தெளிவாக பார்ப்போம். ஏன்னா என்கிட்ட சிடான் இருக்குது, ஹேட்ச்பேக் இருக்குது, வேகன் டைப் இருக்குது, இப்படி எல்லா டைப் வெஹிக்கிள்ஸும் இப்போ என் கையில் இருக்குது. ஸோ லைவாக நீங்களே எல்லாத்தையும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து சீடன்ஸ். சீடன் வந்து யாருக்கெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்கும் சீடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து குறிப்பிட்ட அளவு நிறைய சீடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபியஸ்டா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்பயர். ஸ்கோடாவில் பார்த்திங்கன்னா நிறைய சீடன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்கோடாவில் பார்த்திங்கன்னா சூப்பர், ஸ்கோடா ரேபிட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாரா, இப்படி நிறையா வந்து சீரீஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோண்டாவில் ஹோண்டா சிட்டி, ஹோண்டா சிவிக், இந்த மாதிரி ரெண்டு டைப் வந்து இருக்குது. ஸோ ஓகே, இத்தனை சீடன்ஸ் இருக்குது. அப்புறம் ஹுண்டாயில் பார்த்திங்கன்னா வெர்னா வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மாருதியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து தி கிரேட் ஷிஃப்ட் டிசையரை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நிறையா வண்டி இருக்குது. ஒவ்வொரு வண்டியிலையும் நம்ம எதுக்காக சீடன் போகணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்து ஹேட்ச்பேக் வந்து போகிறத விட சீடன் போகலாம். ஒரு ஃபேமிலிக்கு சீடன்ஸோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ஹேட்ச்பேக்கோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, நான் எல்லாத்தையும் நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறேன். எது ப்ளஸ் பாயிண்ட் எது இல்லை அப்படிங்கிறத நீங்களே வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு லீவ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சீடன், அதாவது உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்து சீடன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஷியஸாக இருக்கும். கொஞ்சம் ஹேட்ச்பேக்கை விட பார்த்திங்கன்னா சீடன்ஸோடைய ஸ்பேஷியஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சீட்டிங் பொசிஷன் ஆகட்டும், ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏறக்குறைய ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்து பாடியோட அமைப்பு இருக்கும். ஆனால் சீடனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிக்கி அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்குது. பூட், கரெக்டான வார்த்தை அதுதான், பூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் வந்து இருக்குது. அந்த பூட் எதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா யூட்டன்சில்ஸ் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம எங்கேயா போகிறோம் வரோம், லக்கேஜஸ் வைக்கணும், இப்படி எல்லா பர்பஸுக்குமே இந்த பூட் வந்து யூஸ் ஆகும். அண்ட் அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது பூட்டில், என்ன அப்படின்னா நீங்கள் பூட் வந்து இருக்கிற வண்டியை நீங்கள் வந்து வாங்கும்போது என்ன அப்படின்னா அதில் வந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு வண்டி லென்த்து கிடைக்கும். ஸோ வெயிட் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் நீங்கள் ஓட்டும்போது பேக் சீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு அந்தளவு ஜர்க் வந்து தெரியாது. ஸோ இது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் சிடன்ஸில் இருக்கக்கூடியது. நான் பர்சனலாக வந்து எதை வந்து ஒரு ஃபைவ் சீட்டரில் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா வந்து சிடன்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் பெஸ்ட்டு சிடன்ஸ் போகலாம், அப்படி இல்லைன்னா எஸ்யூவி டைப் போகலாம். ஏன்னா இது ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த வெயிட் பேலன்சிங் கணக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு அந்தளவு ஜர்க்கிங் தெரியாது. இதே இது முன்னாடி இருக்கிற ஆட்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். மித்தபடி சிடன்ஸ் வந்து உங்களுக்கு உட்காந்து போகிற கம்ஃபர்ட் ஆகட்டும், அந்த வண்டியோட அழகு அப்படின்னு ஒரு விஷயம் எப்போயுமே எல்லாரோட மனசுலையுமே இருக்கும். ஸோ அந்த வண்டியோட அழகு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிடனில் வேறு லெவலாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ இப்போ நான் உட்காந்துருக்கேன் வந்து ஹோண்டா சிட்டியில் உட்காந்துருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் ஹோண்டா சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோடைய பில்ட் குவாலிட்டி ஆகட்டும், இது பில்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து கம்பெனிஸை பொறுத்து மாறும்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிடனுடைய சிட்டிங் கெப்பபிலிட்டி, இந்த ஒரு ஒரு கம்ஃபர்ட் கெப்பபிலிட்டி வந்து உண்மையிலே வந்து சிடன்ஸில் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். அண்ட் தென் என்னடா பூட் ஸ்பேஸ் பூட் ஸ்பேஸ்னு பெருசாக பேசிகிட்டு இருக்கே, பூட் ஸ்பேஸ் அப்படி என்ன உனக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். உள்ளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இதோடைய கவர் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேட் பாட்ஸ் வச்சுக்கலாம் நம்ம அடிஷனல். ஆக்சுவலாக நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வண்டியோட ஸ்பேட் பாட்ஸ் நீங்களே வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டு. சின்ன சின்ன மெக்கானிக் திங்ஸும் நீங்களே தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட மித்தபடி இவ்வளோ இடமும் இருக்கும், நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன ஜாமானாலும் வச்சுக்கலாம். இப்போ ஹோண்டா சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கும். இதே இது நீங்கள் வந்து ஸ்கோடா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பூட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பூட் ஸ்பேஸோட யூட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து வண்டியில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் நான் வண்டி வாங்கும்போது பர்சனலாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்,
எல்லா வண்டியுமே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. சும்மா ஜஸ்ட்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான் எடுத்த வீட்டுக்காரன் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வண்டி வாங்காதீங்க. அவங்களுக்கு மேபி அந்த வண்டிகளில் ஏறி இருக்க கூட மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு வண்டியும் போய் டெஸ்ட் ட்ரைவ் விடுங்க. அது நீங்கள் செகண்ட் ஹேண்ட் போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் போனாலும் சரி, புது வண்டி வாங்கினாலும் சரி, நீங்கள் போய் டைரெக்டாக போய் டெஸ்ட் ட்ரைவ் விடுங்க. ஒவ்வொரு கம்பெனியும் போய் பாருங்கள். டைம் கொஞ்சம் ஒதுக்குங்க. வேணா நீங்கள் ஒரு 10 லட்சரூபாயோ 15 லட்சரூபாயோ நீங்கள் தான் செலவு பண்ண போகிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் போய் ஒவ்வொரு இடமும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நான் தான் சொல்கிறேன், நான் ஒவ்வொரு கம்பெனியும் போங்க, அதோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு வண்டியிலையும் நீங்கள் ஏறி உட்காந்து பாருங்கள். அப்போ தான் அதோடய டிஃப்ரென்ஸ் அதோடய குவாலிட்டியும் தெரியும். ஓகே, நான் இப்போ ஹோண்டா சிட்டியோட குவாலிட்டி பற்றி பேசினேன். இதுக்கப்புறம் நான் உங்களோட ஸ்கோடா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டேரெக்டாக காட்டுறேன், நீங்களே அதை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கோடா. ஸ்கோடா அப்படிங்கிறதே வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ப்ரீமியம் பிராண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆடிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் பிராண்ட் தான் இந்த ஸ்கோடா. ஸோ ஆப்வியஸாகவே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். பட் ஸ்கோடாவில் நீங்கள் ரேப்பிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பட்ஜெட் கார். ஸோ ஸ்கோடாவுடைய கேப்பபிலிட்டி, அதோடைய எப்படி சொல்கிறது, அதோடைய ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ரீமியமாகவும் ரொம்பவே சாலிடாகவும் இருக்கும் வண்டி. ஸோ இந்த டோரை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த டோரில் நம்ம பிடிக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து இங்கே வைக்கக்கூடிய ஃபேப்ரிக் ஒர்க்லேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன டச்சஸ் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு சின்ன குரோமிக் டச் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயிலிங் இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்கோடாக்காக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு அப்புறமாட்டி அந்த வீடியோ வந்தாலும் வரும், நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்கோடா மாதிரி வண்டியெலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 லேக் to 12 லேக்ஸ் தான் இந்த ரேப்பிடை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்லேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல வண்டியும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பேஸ் வேரியண்ட்லேருந்து நம்ம வேரியண்ட் கூடும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் கூடுனாலும் இந்த வண்டியோடைய ஃபிட் அண்ட் ஃபினிஷ், இதில் உட்காந்து போகக்கூடிய அந்த சுகம், அது உண்மையிலேயே வேறு லெவலாக இருக்கும். ஓகே, சீடன் தான் வாங்கணுமாடா, ஏன் ஹேட்ச்பேக் போகக்கூடாதா? ஓகே, ஹேட்ச்பேக்கும் நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஹேட்ச்பேக் போகலாம். ஹேட்ச்பேக்கில் ரெண்டு வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து மெயினான விஷயம். ஒரு வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹேட்ச்பேக்கில் சின்ன கார்ஸ், லைக் ரொம்ப சின்ன கார், அல்டோ 800, அல்டோ K10, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் I10, சவர்லத்தில் ஸ்பார்க் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி கார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு வெரைட்டி இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகனார் I20. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு கம்பெனியாக வரும்போது ஷிஃப்ட், மாருதியில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பிராண்ட் இருக்குது. ஹுண்டாயில் இன்னும் சின்ன கார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயான். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன கார் கேட்டகரியில் வரும். இப்படி ரெண்டு டைப்பாக வந்து நம்மளால் வந்து சின்ன கார்களை நம்மளால் வந்து பிடிக்க முடியும். ஸோ இதோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, அதுதான் வந்து நம்ம இதுக்கப்புறமா வந்து பார்க்க போகிறோம். இதோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத காரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல. ஸோ நம்ம கையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவர்லெஸ் ஸ்பார்க் இருக்குது, அப்புறம் மாதிரி I10 இருக்குது. ஸோ இது ரெண்டும் இப்போ அவைலபிளாக இருந்துச்சு, அதனால் தூக்கி வந்து நான் நிறுத்திட்டேன். ஸோ I10 ஸ்பார்க், இது ரெண்டுமே நீங்கள் வந்து லெங்க்த் பார்க்கலாம். I10 எவ்வளோ இருக்குது லெங்க்த்து, ஸ்பார்க் எவ்வளோ இருக்குது லெங்க்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெங்க்த்தை வந்து பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரில் வந்து பாதி முக்கால்வாசி தான் இருக்கும். ஸோ இந்த வண்டிகளுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து ஈஸியாக உங்களால் வந்து எந்த ஒரு சிட்டி டிரைவுக்கு, வீட்டுக்குள்ளே நிறுத்துறதுக்கு, பார்க்கிங்கில் நிறுத்துறதுக்கு, இப்படி எல்லா இடத்துலையும் இந்த வண்டியோடைய இது பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மேனுவலிட்டி ப்ளஸ் டிரைவிங் சென்ஸ் வந்து ரொம்பவே வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லேடிஸ் மேக்ஸிமம் வந்து இந்த காரை வந்து இப்போலாம் நம்ம ஊரில் ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அவங்க இன்னும் பெரிய கார்களும் ஓட்டணும், பட் சேஃபாக ஓட்டணும். அதுதான் வந்து நான் சொல்லிக்க வேண்டியது. அதை அஃபெண்ட் பண்ணுறக்காக சொல்ல, ஆனாலும் கொஞ்சம் வந்து சேஃபாக ஓட்டுங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா வந்து செவர்லே ஸ்பார்க் இந்த மாதிரி வண்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 சிசி வரும். இப்போ I10 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000-1200 சிசி வரும். ஸோ இந்த என்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு கொஞ்சம் வந்து அந்தளவு பெரிய பவர் இருக்காது உங்களுக்கு. ஸோ சிட்டி டிரைவிங்க்கு ஏற்றது இந்த வண்டி, மைலேஜும் நல்லா வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வண்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜும் சூப்பராக இருக்கும், சிட்டிக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறது. வண்டியோட பாடி வித்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இவ்வளோ தான் மொத்தமே. ஸோ உங்களுக்கு சிட்டியில் வந்து ஓட்டுறதுக்கு இந்த வண்டிகள்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் இதில் வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். நான் அது என்னென்னங்கிறதே சொல்கிறேன். அப்படியே நம்ம சீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு சொல்கிறேன் நான். இப்போ வந்து உட்காந்துட்டேன், நான் சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னேன். அதில் மேஜரான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கோடாலேயோ ஒரு ஹோண்டா சிட்டிலேயோ உட்கார்ற அளவு இந்த சின்ன கார்களில் வந்து உங்களுக்கு அந்த அளவு வந்து ஸ்பேஷியஸாக இருக்காது. அதுதான் ஃபஸ்ட்டு. 4 பேர் போய்க்கலாம் நல்லாயிருக்கும், 5வது ஆள் போனால் வந்து கஷ்டம்தான், உண்மையிலே கஷ்டம்தான். அதே மாதிரி ரெக் ரூம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் ஆப்வியஸாகவே வந்து லென்த்து கம்மியானால வந்து எல்லாமே கம்மியாக தான் இருந்தாகணும். அதே மாதிரி வந்து சீட்டிங் பொசிஷன், சீட்டோடைய குவாலிட்டி, ஸோ இந்த வயசுலேயும் வந்து இதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து இந்த வண்டிகள் ரேட்டு வந்து உண்மையிலே கம்மி. ஸோ ஒரு I10 வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லேக்ஸ் பட்ஜெட்டுக்குள்ளே பெஸ்ட்டான வண்டியே வாங்க முடியும். இதே இது வந்து ஒரு I10 புதுசு நீங்கள் போய் வாங்கினாலுமே வந்து 5-6 லேக் தான். ஒரு ஏன் வாங்குறீங்கன்னா வெறும் 4-5 லேக்ஸ் தான். ஸோ ஒரு அல்டோ வாங்கினீங்கன்னா ஜஸ்ட்டு 3.5 லேக்ஸ்லேருந்தே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு
அவ்வளோதான் இருக்கும், காசு கேட்ட அளவு தானே இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து பெருசாக வந்து பயங்கரமாக எதிர்பார்க்க முடியாது. அதோட இந்த வண்டியெலாம் வந்து ரேஸ் வண்டிகளும் கிடையாது. ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரேஸ் வண்டி மாதிரிலாம் ட்ரைவ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே என்கிட்ட கேட்டால் தப்புன்னு தான் வந்து சொல்வேன். ஒவ்வொரு எல்லா வண்டிக்கும் பிரேக்கிங் கெப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி ட்ரைவ் பண்ணணும், அதை யோசிச்சு ட்ரைவ் பண்ணணும். ஸோ அதுதான் சேஃப். ஒரு ஆல்டோ 800 வச்சுட்டு நான் வந்து 110 போனேன், 150 போனேன், 130 போனேன், அது கண்டிப்பாக வந்து சேஃப் இல்லை. நான் அதுதான் வந்து நிச்சயமாக சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய ஹேட்ச்பேக்கில் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறம் ஹேட்ச்பேக்கில் இன்னும் ஒரு பெஸ்ட் மாடல்ஸ் இருக்குது, லைக் i20 ஷிஃப்ட்டு நம்ம போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மாருதியில் ஷிஃப்ட்டு போகலாம், ஹுண்டாயில் i20 போகலாம், அதுக்கப்புறம் மாதிரி ஃபோர்டில் வந்து ஃபிகோ போகலாம், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டைல் போகலாம். ஸோ இப்படி இந்த மாதிரி வந்து வரக்கூடியது நெக்ஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் ஹேட்ச்பேக்ஸ். ஸோ அந்த ஹேட்ச்பேக் மாடல்ஸ் எல்லாமே வந்து உண்மையிலே ஒர்த் நீங்கள் வந்து வாங்கலாம், நிச்சயமாகவே நல்லாயிருக்கும். ஏன்னா அதுவும் வந்து சிடனுக்கு ஏற்றாப்பில் போடக்கூடிய வண்டி தான். உங்களுக்கு டிக்கியோடைய பர்பஸ் மட்டும் அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஸ்டில் அதுலேயும் டிக்கி இருக்கும். பட் அந்த சைஸ் வந்து உண்மையிலே கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் உங்களால் ஈஸியாக வந்து பார்க்கிங்கில் நிறுத்த முடியும். வண்டியோட வித் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய அதுவும் சிடனோட வித் வந்து வந்துடும். அதனால் டிரைவிங் பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. டிரைவிங் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு நார்மல் சிடன் டிரைவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அந்த ஹேட்ச்பேக்ஸும் இருக்கும். ஸோ இந்த ஹேட்ச்பேக்ஸை விட உங்களுக்கு நிறையா மடங்கு வந்து அந்த ஹேட்ச்பேக்ஸ் வந்து பெஸ்ட் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இப்போ ஒரு மித் வேறு நம்ம இல்லை நிறையா இருக்குது. எல்லாருமே வந்து மாறி ஷிஃப்ட்டு மட்டுமே வண்டி அப்படின்னு நினச்சி போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காரியம் ஓடிட்டுருக்கு. ஸோ நான் அதை அப்ரிஷியேட் நிச்சயமாக பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அது நல்ல வண்டி, உண்மையிலேயே வந்து சூப்பரான வண்டி. எல்லோரும் சொல்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னா வந்து மெயின்டெனன்ஸ். உண்மையிலேயே சொல்கிறேன், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லா காருமே மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். ஒரு ஷிஃப்ட்டோட மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து ஒரு 5000 இருக்குது அப்படின்னா, அதே வந்து ஒரு ஃபோர்டோட மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து 5500 இருக்கும். ஒரு ஸ்கோடா ஒன்று 6000 இருக்கும் இயர்லி ஒன்ஸ். பட் பார்ட்ஸோடைய சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவாக வந்து ஸ்கோடாவாகட்டும் கூட தான் இருக்கும். பிகாஸ் அது ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிளாவுடைய கேட்டகரிக்கு உள்ளே ஏறக்குறைய வர்றதுனால ஸோ அது ஆப்வியஸாக வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஹோண்டா சிட்டியோடது கொஞ்சம் கூட தான் இருக்கும். பட் அதுக்கு தகுந்த அளவு கம்ஃபர்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய காசை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் போய் ஒரு 10 லட்சரூபா போட போகிறீங்க, 15 லட்சரூபா போட போகிறீங்க. அதில் வந்து நீங்கள் போய் உட்காந்து பார்த்து எடுங்க வண்டியை, மித்தவங்க சொல்கிறத கேட்காதீங்க. பழைய மெக்கானிக் சொல்கிறதும் நீங்கள் மேக்ஸிமம் கேட்க வேணாம் அப்படிங்கிறது என்னோடய கைண்ட் ஒப்பீனியன். நீங்கள் வந்து பழைய மெக்கானிக் சொல்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வர லேட்டஸ்ட் டெக்னாலஜி வண்டியை பற்றி அந்தளவு தெரியாதான். அதனால் வந்து அதே அந்த பழைய இதே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் அதை கொடுத்து யோசித்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த அவங்கெல்லாம் நல்ல மெக்கானிக்ஸ் தான். பட் மித்தவங்க பேச்சை கேட்குறத விட்டு நீங்கள் நேராக போய் செக் பண்ணி பாருங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, இதுக்கப்புறம் மாட்டி ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன், கட் பண்ணிக்கோ. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வேகன். வேகன் போடுறதுல மாருதி அடிச்சுக்க உண்மையிலேயே ஆள் இல்லை. சுஜுகியோட வேகன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மாருதி ஆம்னி, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வண்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈகோ பெஸ்ட் வண்டி. வேகனை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா வந்து பயங்கரமான கம்ஃபர்ட் இருக்குமா, நிச்சயமாக இருக்காது. ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு 8 சீட்டர் ஒரு 7 சீட்டர் அப்படின்னா வந்து வேகன்ஸ் வந்து பெஸ்ட் வண்டி. ஸோ மாருதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஈகோ இருக்குது, இது ஒரு 8 சீட்டர். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 1000 சிசி இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மல்டிபிள் பர்பஸும் நம்மளால் வந்து பண்ண முடியும். சீட்டை வந்து எடுத்துக்க முடியும், சீட்டை எடுக்கிறது மூலமாக நம்ம ஸ்பேஸை உண்டாக்கி லக்கேஜ், அதாவது வந்து கமர்ஷியல் பர்பஸுக்கு லோடு கொஞ்சம் ஏற்றிட்டு போக வைக்க, ஒரு கடை வச்சுருக்கோம் எனக்கு வந்து ஜாமான்லாம் எட்டு போகணும் வைக்கணும் அப்படின்னா அந்த பர்பஸ் எல்லாத்துக்குமே வந்து ஈகோ வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் சீட்டை தூக்கி போட்டு ஒரு 8 பேர் வந்து சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கும் பெஸ்ட். அண்ட் இட் இஸ் சீப் ஆல்சோ. ஆனால் இதில் உள்ள ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு பெரிய கம்ஃபர்ட் வந்து இருக்காது. ஸோ நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். ஓகே, ஓகே, கொஞ்சம் வரல, அவ்வளோதான். கிரீஸ் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சீட்டோடைய குவாலிட்டி பாருங்கள் இந்தளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் லெக்ரூம் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உட்காந்து போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். பட் வந்து உங்களுக்கு அந்த ப்ரீமியம் கார்ஸு இல்லை வந்து ஒரு எஸ்யூவியில் இருக்கிற அளவு வந்து சீட் கேப்பபிலிட்டி வந்து பெருசாக இருக்காது. ஸோ இந்த சீட்டை வந்து நம்மளால் வந்து என்னென்னா அப்படியே வந்து மடிச்சுக்க முடியும், இந்த சீட்டை அப்படியே நிமித்திக்கலாம். ஸோ இதை பண்ணுறது மூலமாக என்ன அப்படின்னா வந்து நம்மளால் வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜஸும் இந்த வண்டியில் எடுத்து போக முடியும். இதோடைய பெரிய ஸ்லைடர்ஸ் இருக்கும், அதனால் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு எக்கச்சக்க இடம் இருக்கும். அண்ட் பின்னாடி டிக்கி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து ஒரு லக்கேஜ் ஏற்றணும் வைக்கணும் அப்படின்னாலும் இந்த வண்டி வந்து மல்டிபர்பஸாக பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் வந்து நான் குறுக்க நினச்ச ஒரு சின்ன டெமோ வித் ஆல் காஸ்ட். அதனால் என்னுடைய கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் நேராக போய் எந்த வண்டினாலும் பார்த்து வாங்குங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல்.
சேனலுக்கு லைக் கொடுத்துருங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிடுங்க. நிச்சயமாக ஐடியா ஸ்க்ரீனில் எங்கேயா போட்டுட்டே தான் இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் சி யூ இன் தி நெக்ஸ்ட் விளாக். அதுக்கு முன்னாடி என்னென்ன கார்ஸோட வீடியோஸ்லாம் வந்து நான் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. சஜஷனாக வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க, நான் அந்த காசை நிச்சயமாக பண்ணுவேன். என்ன அப்படின்னா வந்து என்னால் வந்து நிறைய காசை வந்து இப்போ ஆக்சஸ் பண்ண முடியுது. அதனால் வந்து நீங்கள் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா நான் அந்த காசெல்லாம் ஆக்சஸ் பண்ணி உங்களுக்காக நான் வீடியோ செட் வர ப்ராக்டிக்கல் யூசேஜாக நான் கொண்டு வரக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அண்ட் சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை ஃப்ரம் ஹட்சன் டேனியல். Thank you.